வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் சஜன்யா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் தலைப்பு செய்திகள். அரசாங்கம் அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி போராட்டக்காரர்களை எதேச்சதிகாரமாக கைது செய்வதாக குற்றச்சாட்டு. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தங்கள் மூலம் நெருக்கடியிலிருந்து மீள்வதே இலங்கையின் முதல் பணி, ஜனாதிபதி தெரிவிப்பு. ஜூலை மாத இறுதியில் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் வீழ்ச்சியடைந்துள்ளதாக மத்திய வங்கி அறிக்கை. உயர்தர பரீட்சையின் செய்முறை பரீட்சையை தோற்றாத பரீட்சார்த்திகளுக்கு மீண்டும் வாய்ப்பு. ஆஸ்திரேலியாவில் சட்டவிரோதமாக குடியேற முனைந்த 46 இலங்கையர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இந்த வருடத்தின் முதல் 7 மாதங்களில் கடவு சீட்டு வழங்கல் 33% அதிகரிப்பு. விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார பிரச்சினைகளை அடுத்து அரசியல் மாற்றம் மற்றும் பொறுப்பு குறைகளை எதிர்பார்க்கும் செயற்பாட்டாளர்கள் பலமந்த கைதுகள் மூலம் துன்புறுத்தப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் அவசரகால சட்டம் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதாக மனித உரிமை கண்காணிப்பகம் குற்றம் சுமத்தியுள்ளது. மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றுக்கொண்ட நாள் முதல் போராட்டக்காரர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், சட்டத்திறனிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அரசாங்கம் அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி போராட்டக்காரர்களை எதேச்சதிகாரமாக கைது செய்து கொள்வதாகவும் இவ்வாறானவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மனித உரிமை கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தங்கள் மூலம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதே இலங்கையின் முதல் பணி என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அட்வொகேட்டினால் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வொன்றில் உரையாற்றிய ஜனாதிபதி விக்ரமசிங்கே பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதே இலங்கையின் முதல் பணி எனவும், சர்வதேச நாணய நிதியத்துடனான ஊழியர் மட்ட உடன்படிக்கைகளை எட்டுவதே முதன்மையானது என சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு 2008 முதல் 2009 வரை ஆசிய நெருக்கடி மற்றும் மந்த நிலையின் போதும் சர்வதேச நாணய நிதியம் தலையிட்டு உதவியதை சுட்டிக்காட்டியுள்ள ஜனாதிபதி, நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சர்வதேச நாணய நிதியத்தை சமாளிக்க வேண்டியது அவசியம் என குறிப்பிட்டார். மேலும் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு வேறு வழி இருப்பதாக தான் நினைக்கவில்லை எனவும், மக்கள் மாற்று நடவடிக்கைகளை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் அது பலனளிக்கவில்லை என அவர் கூறியுள்ளார். முதலில் எங்களிடம் பணியாளர் மட்ட ஒப்பந்தம் உள்ளது, இரண்டாவதாக மேலும் முக்கியமாக நிலையான கடன் மற்றும் நிலையான கடனை எவ்வாறு கையாள்வது என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். IMF உடன் காத்திருப்பு அல்லது பணியாளர் நிலை ஒப்பந்தத்தில் நுழைய வேண்டும். இதற்கு எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அல்லது எந்த ஒரு தரப்பினரும் ஆதரவளிக்கவில்லை என கூறினால் அவர்களின் தீர்வு அல்லது மாற்று வழிகள் குறித்து விசாரிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்திற்கு கட்சிகள் தயாராக இல்லை என்றால் அதன் விளைவுகளுக்கு பாராளுமன்றமே பொறுப்பேற்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அத்தோடு ஒப்பந்தத்தின் பாதைக்கு ஆதரவாக இருப்பதாகவும் மற்ற பாதைக்கு ஆட்சேபனை தெரிவிப்பதாகவும் கட்சிகள் கூற முடியாது. அவர்கள் முழு உடன்படிக்கைக்கு உடன்பட வேண்டும். இந்த முடிவு சிலருக்கு கசப்பாக இருக்கலாம், ஆனால் மீட்புக்கான எந்த மருந்தும் கசப்பானது என சுட்டிக்காட்டியுள்ளார். இங்கிலாந்து பேர்மிங்காவில் 22வது பொதுநலவாய விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அதில் பங்கு கொள்ள சென்ற இலங்கை அணி வீரர்கள் இருவரும் ஜூடோ அணியின் அதிகாரியொருவரும் காணாமல் போயுள்ளதாக அணி நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் பர்மிங்காவிலிருந்து காணாமல் போன இலங்கை வீரர்களில் இருவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மர்மமான முறையில் காணாமல் போன இலங்கையை சேர்ந்த 2 விளையாட்டு வீரர்கள் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வெஸ்ட் மிஸ்லாண்ட்ஸ் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஆனால் ஒருவரை இன்னும் காணவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர். மூவரும் முன்னதாகவே தங்களது பாஸ்போர்ட்டை ஒப்படைத்ததால் இங்கிலாந்தை விட்டு வெளியேற முடியவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்கள் காணாமல் போனதை அடுத்து பர்மிங்காவில் உள்ள இலங்கை அணியில் எஞ்சியிருந்த அனைத்து உறுப்பினர்களிடமிருந்து அதிகாரிகள் தற்போது ஆவணங்களை அகற்றியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜூலை மாத இறுதியில் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் 2.1% வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் ஜூன் மாதத்தில் 1854 மில்லியன் அமெரிக்க டொலர்களாக இருந்த இந்நாட்டு உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் ஜூலை 1815 மில்லியன் அமெரிக்க டொலர்களாக குறைவடைந்துள்ளது. மேலும் வெளிநாட்டு நாணய இருப்புகள் 1708 மில்லியன் அமெரிக்க டொலர்களாகும் எனவும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கை மத்திய வங்கியின் நேற்றைய நாளுக்கான நாணய மாற்று விகித அறிக்கையின்படி அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி சிறிதளவு வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 357.19% அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 368.51% பதிவாகியுள்ளது.
ஆயினும் நேற்றைய தினம் யூரோவுக்கு எதிராக ரூபாயின் மதிப்பு உயர்ந்துள்ளதையும் அதே நேரத்தில் பல வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக ரூபாவின் மதிப்பு வீழ்ச்சியடைந்துள்ளதையும் காண முடிகின்றது. ஜூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 378.58 ரூபாவாகவும் கொள்வனவு பெறுமதி 363.45 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அதே சமயம் ஸ்டெர்லிங் பவுண்டின் நேற்றைய விற்பனை பெறுமதி 449.10 ரூபாவாகவும் கொள்வனவு பெறுமதி 431.53 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயர்தர பரீட்சையின் செய்முறை பரீட்சைக்கு தோற்றாதோருக்கான 61 பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ளது. இதன்படி 2021 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தர ஆதரவு உயர்தர பரீட்சையின் செய்முறை பரீட்சையில் பகுதியளவு அல்லது முழுமையாக தோற்றாத பரீட்சார்த்திகளுக்கு மீண்டும் தோற்றுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. எனினும் குறித்த பரீட்சையின் செய்முறை பரீட்சைக்கு முழுமையாக தோற்றிய பரீட்சார்த்திகளுக்கு மீண்டும் பரீட்சையை தோற்றுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை காரணமாக செய்முறை பரீட்சையில் தோற்றாத பரீட்சார்த்திகள் எதிர்வரும் 10ஆம் தேதி முன்னர் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை சுட்டன் பெயர் பாடம் தொலைபேசி இலக்கம் என்பவற்றுடன் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என அறிவித்துள்ளது. 10ஆம் தேதிக்கு பின்னர் சமர்ப்பிக்கப்படும் எந்த ஒரு விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக குடியேற முனைந்த 46 சட்டவிரோத குடியேற்றக்காரர்களை ஆஸ்திரேலிய அதிகாரிகள் திருப்பி அனுப்பியுள்ளனர். ஆஸ்திரேலிய கப்பல் ஒன்று தமது நாட்டுக்குள் பிரவேசித்த முயன்ற 46 சட்டவிரோத குடியேற்றக்காரர்களை ஏற்றுக்கொண்டு நேற்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதியன்று குறித்த 46 பேரும் சட்டவிரோதமாக கடல் வழியாக ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முற்பட்ட போதும் ஆஸ்திரேலிய எல்லை படையினரால் கைது செய்யப்பட்டனர். இவர்களை நேற்று ஆஸ்திரேலிய கப்பல் மூலம் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஆஸ்திரேலிய எல்லை படையின் தெற்காசியாவிற்கான பிராந்திய பணிப்பாளர் கொமாண்டர் கிறிஸ் வாட்டர்ஸ், ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஆட்கடத்தலை தடுப்பதில் இலங்கை பங்காளிகளுடனான உறவை உயர்வாக மதிப்பதாக குறிப்பிட்டார். கடந்த 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்குள் பிரவேசிக்க முயற்சித்த அனைவரும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஆஸ்திரேலிய எல்லைப்படை கப்பலில் சட்டவிரோத குடியேற்றக்காரர்களை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். இலங்கையில் சுமார் 6 லட்சம் கடவு சீட்டுகள் இவரிடத்து முதல் 7 மாதங்களில் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகர்கள் திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகளவிலான கடவுச்சீட்டுகளின் விநியோகம் பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் இடம்பெயர்வதற்கான முனைப்புகள் தீவிரமடைந்துள்ளதாக எடுத்துக்காட்டுகிறது என தெரிவிக்கப்படுகின்றது. இதே சமயம் கடந்த வருடம் இதே கால பகுதியில் இலங்கையில் 1,47,192 கடவுச்சீட்டுகளே விநியோகிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில் இந்த வருடத்தின் முதல் 7 மாதங்களில் கடவுச்சீட்டு வழங்கல் 33% அதிகரித்து 5,90,260 கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன என்று குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் 1 நாள் மற்றும் சாதாரண சேவை கடவுச்சீட்டுக்காக மொத்தம் 1,01,777 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாகவும் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தகவல்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் வசித்து வரும் ஸ்கொட்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் கடவுச்சீட்டினை இலங்கை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். சென்ட் ஆண்ட்ரூஸினை சேர்ந்த கேரல் பிரேசர் என்பவரது கடவுச்சீட்டினையே விசா நிபந்தனைகளை மீறிவிட்டதாக தெரிவித்து இலங்கை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். ஹெய்லைட் பிரேசர் இது தொடர்பில் தெரிவிக்கையில் எனது கடவுச்சீட்டை ஒப்படைக்க வேண்டும் என கோரினார்கள் அல்லது என்னை கைது செய்ய போவதாக எச்சரித்தார்கள் என குறிப்பிட்டார். 7 நாள் தன்னை விசாரணைகளுக்காக காத்திருக்குமாறு அதன் பின்னரே ஆவணங்களை ஒப்படைக்க முடியும் என அவர்கள் தெரிவித்தனர் என பிரேசர் குறிப்பிட்டார். நான் எனது விசா நிபந்தனைகளை மீறிவிட்டேன் என அவர்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்தார்கள். ஆனால் நான் எந்த விசாவில் தங்கியிருக்கிறேன் என்பதை எனது விசாவை பார்க்கும் வரை அவர்களால் தெரிவிக்க முடியவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பணவீக்கம், எரிபொருள் நெருக்கடிகள் குறித்து கவனத்தை ஈர்த்தமைக்காக தான் துன்புறுத்தப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு தொடரும் ஆர்ப்பாட்டங்கள் குறித்து பிரேசர் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவு செய்து வந்துள்ளார். இது தொடர்பாக பிரேசர் சமூக ஊடகங்களை பதிவிட்டதைத் தொடர்ந்து அவரின் சட்டத்திரணியான வின்விடா பவுண்டேஷனின் பொதுச் செயலாளர் நாகநந்த கொடித்துவத்துக்கு அவருக்கு உதவும் முயற்சிகளில் கடவு சீட்டை பெறுவதற்காக திங்கட்கிழமை குடிவரவு அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
अधिकारे उपस्थानीय अीना तिसेरा